வாங்க இன்னைக்கு நம்ம யுஎஸ்ஏ தமிழ் இனிது சேனல்ல இந்த நீராவி மின்சாரத்துல இயங்கக்கூடிய இந்த நீராவி சாதனம் மின்சாதனம் எப்படி இருக்கும் அதை எப்படி பயன்படுத்துறது இதை எப்படி பராமரிக்கலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த பதிவுல வழக்கமா நம்ம பாத்திரத்துல வெந்நீர் வச்சு அதுல வர்ற கொதி நீர்ல இருந்து வர்ற நீராவி பிடிக்கிறத பிடிப்போம் பாருங்க இந்த இந்த மின் சாதனத்தை தனித்தனியா பிரிச்சு எடுத்துடலாம் அடியில ஒரு ஹாட் பிளேட் இருக்கு இந்த ஹாட் பிளேட்ல தான் நம்ம இந்த இடத்துல தான் தண்ணி ஊத்தணும் தண்ணி ஊத்திட்டு அதுக்கு மேல இந்த பிளாஸ்டிக்னால ஆன இந்த மூடியை பொருத்திடணும் இதை பொருத்திட்டோம்னா இந்த தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும் கொதிக்கிற தண்ணியில இருந்து நீராவி மேல இந்த பக்கம் வரும் இந்த இடத்துல நம்ம முகத்தை வச்சு ஆவி பிடிக்கணும் இப்போ நம்ம இந்த சின்னதா தட்டு இருக்கு இல்லையா அது மேல ஒரு டம்ளர் தண்ணி நல்ல தண்ணி எடுத்துக்கோ அதை ஊத்துறோம் ஒரு டம்ளர் தண்ணி போதுமானது இந்த தண்ணியை ஊத்திட்டு அதுக்கு மேல இந்த மூடி இருக்கு இல்லையா இந்த மூடி பிளாஸ்டிக் மூடி இதை பொருத்திடலாம் இதை பொருத்திட்டோம் இங்க பாத்தீங்கன்னா இந்த நீராவி உங்களுக்கு எவ்வளவு வரணும் மினிமம் மேக்ஸிமம்னு இருக்கும் இந்த இப்படி திறந்துட்டோம்னா இந்த துவாரம் முழுசா திறந்துடுது அப்ப நிறைய ஆவி வெளியில வரும் அதையே இப்ப நம்ம பகுதியா திறந்துக்கலாம் கொஞ்சம் திறக்கலாம் இப்ப பாருங்க சின்ன துவாரத்தோடைய கொஞ்சம் ஆவி மட்டும் வரும் இப்போ நீராவி கொஞ்சம் நிறைய இதை நம்ம ரெகுலேட் பண்ணலாம் மினிமம் வேணுமா இந்த மாதிரி மேக்ஸிமம் இது முழுசா திறந்துட்டோம் அந்த துவாரத்தை இப்ப இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கூட சின்ன குழந்தைங்க சின்ன பசங்க எல்லாம் பிடிக்கிறாங்க அப்படின்னா நம்ம இத அட்ஜஸ்ட் பண்ணி நமக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி மாத்தி வச்சுக்கலாம் இதுக்கு மேல இந்த முகம் வைக்கிறதுக்கான இந்த பிளாஸ்டிக்ல இருக்க இந்த அமைப்பு இருக்கு இப்ப நல்ல குபு குபன்ட்டே நீராவி வர ஆரம்பிச்சிருக்கு இப்ப நம்ம இந்த அட்ஜஸ்ட் பண்றதுல கொஞ்சமா வேணுமா நமக்கு நிறைய வேணுமா அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த முகத்தை வைக்கிறதுக்கு இங்க பாருங்க கண்ணு ரெண்டு பதியறதுக்கு இந்த பிளாப்ஸ் மாதிரி இருக்கு அப்படியே இதுல வச்சு மேல வச்சு ஆவி பிடிக்க வருதுதான் இது அமேசான்ல வாங்கினது அமெரிக்கால நல்ல தரமான ப்ராடக்டா இருக்கு பிளாஸ்டிக் வாடை எதுவும் வரல இது பல விலையில கிடைக்குதுங்க பல வகையாவும் இருக்கு வாங்கும்போது கவனிக்க வேண்டியது என்னன்னா நல்ல தரமான சாதனமா பார்த்து வாங்கணும் ஷாக் அடிக்கக்கூடாது மின் இணைப்பு இருக்கிறதுனால ஷாக் அடிக்கக்கூடாது ஒன்று இன்னொன்று இந்த பிளாஸ்டிக் வாடை இந்த சூடாகும் போது தரமான பிளாஸ்டிக் இல்லைன்னா பிளாஸ்டிக் வாடை வர ஆரம்பிச்சிடும் அது கொஞ்சம் பார்த்து வாங்கணும் அதனால தரமான மின் சாதன பொருளாக வாங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது ஆவி மேலே எவ்வளோ நேரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பிடிச்சிக்கலாம் இந்த கொரோனா காலத்தில் ஒருத்தவங்க பயன்படுத்தின இந்த தண்ணியவே இன்னொருத்தவங்க பயன்படுத்துறதை தவிர்க்கிறது நல்லது ஒருத்தவங்க பயன்படுத்தி முடிச்சதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க வேற சுத்தமான தண்ணியை ஊற்றி பயன்படுத்துறது நல்லாயிருக்கும் இப்போ நீராவி பிடிச்சதுக்கப்புறம் இதை சுத்தம் பண்ணுறது எப்படின்னா தனித்தனியாக எடுத்துடலாம் இந்த இதை மேலே இருக்கிறத தனியாக எடுத்துட்டோம் இந்த பிளாஸ்டிக்கை அதுக்கப்புறம் இந்த மூடியும் பிளாஸ்டிக் மூடியும் தனியாக எடுத்துட்டோம் தண்ணி கொஞ்சம் இருக்கும் நம்ம ஒரு டம்ளர் தண்ணி தான் விட்டோம் இந்த தண்ணியை அப்படியே ஒரு சிங்கில் கொட்டிடலாம் நம்ம கொட்டிட்டு என்ன பண்ணணும்னா இதை மின் சாதனம் மின் இணைப்பெல்லாம் அடியில் இருக்கு இல்லையா அதனால அப்படியே கொண்டு போய் சிங்கில் வச்சு கழுவுறதை காட்டிலும் இதை தண்ணியை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல துணி எடுத்து இப்படி துடைச்சி எடுத்து வச்சிடணும் அவ்வளோதான் இந்த மேலே இருக்கிற இந்த மூடி இந்த பிளாஸ்டிக் மூடியை வேணும்னா தண்ணியில் அலசி துடைச்சிக்கலாம் இது கீழே இந்த ஒரு ஹாட் பிளேட் இருக்கிறதுனால இந்த ஒரு டம்ளர் தண்ணி ஒரு 2 நிமிஷத்துலேயே சூடாயிடுச்சு அதனால கண்டிப்பா இந்த மின் சாதனம் இந்த நீராவி மின் சாதனம் பயன்படுத்துறது நல்ல சுலபமா இருக்கு கொஞ்சம் சீக்கிரத்துல பண்ணிடலாம் காலையில பண்ணலாம் சாயந்தரம் பண்ணலாம் ஆஃபீஸ் போயிட்டு வரோம் வெளியில போயிட்டு வரோம் அப்படின்னா உடனடியா இதை ஒரு டம்ளர் தண்ணி விட்டு மின் இணைப்புல பொருத்திட்டு ஒரு 2ல இருந்து 3 நிமிஷத்துக்குள்ள நீராவி வந்துடும்
மேல முகத்தை வச்சு நீராவி பிடிக்கலாம். இந்த கொரோனா காலத்துல இந்த மின் சாதனம் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கு. நீங்க இந்த மாதிரி நீராவி பிடிக்கிற மின் சாதனம் பயன்படுத்தினீங்கன்னா உங்களோட அனுபவத்தை பகிர்ந்துக்கோங்க. எப்படி இருக்கு, எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறத பதிவு பண்ணுங்க. உங்களோட தொடர் ஆதரவுக்கு நன்றி. புது வரவா இருந்த இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை தெரிவிங்க. மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான பதிவுகளை சந்திக்கலாம். நன்றி.